அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜோசஃபி சேனல். இன்ஷால்லாம் நம்ம வர இருக்கிற ரம்ளாளுக்காக என்னென்னலாம் நம்ம தயார் பண்ணிக்கலாம், எப்படிலாம் தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஷால்லாம். இப்போ முதல்ல பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படியெல்லாம் தயார் பண்ணி நம்ம ஏற்கனவே டெலிசியஸ் டெய்ரி சேனலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கலாம். இந்த லிங்க்கு ஷேர் பண்ணுறோம், பார்த்துக்குங்க. இதை நம்ம தயாரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த நேரம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கஸ்டர்ட் புட்டிங், கஸ்டர்ட் ஃபலூடா, அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் தயார் பண்ணி முன்னாடியே நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்புள்ள குழந்தைங்க என்றைக்கு எது கேட்குறாங்களோ அன்றைக்கி அது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட், கஸ்டர்ட் ஃபலூடா எல்லாம் நம்ம டெலிசியஸ் டெய்ரி சேனலில் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ ப்ரெட் கிரம்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாக்கெட் ரஸ்க் எடுத்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டோம்னா நக்கட்ஸ், கட்லட், அப்புறம் கோட்டிங் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். அதனால் இப்போ ஒரு பாக்கெட் ரஸ்க் எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ப்ரெட்டில் கூட பண்ணலாம். ப்ரெட் எடுத்து தவாவில் போட்டு நல்லா சுடு காமிச்சிட்டு ஃப்ரை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வச்சுருந்துட்டு அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு அது மாதிரி கோர்ஸ் பவுடரை அரைச்சி ப்ரெட் கிரம்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கப்போகிறது மந்தி மசாலா. மந்தி மசாலா வந்து நம்ம சேனல் டெலிசியஸ் டெய்ரி சேனலில் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், அதில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் மந்தி, அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம். அதனால் இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி வந்து என்ன ஆனால் என்ன ஆனால் யோசனை பண்ணிக்கிட்டு இல்லாமல் இதில் ஒரு வாரத்தில் இதுவும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு இருக்கப்போ ரொம்ப வசதியாக இருக்கும். நோம்பு நேரத்தில் சாதாரணமாகவே நம்ம வந்து என்ன ஆனோங்கிறத ரொம்ப யோசனை பண்ணுவோம். நோம்பு நேரத்தில் சகார் நேரத்துக்கு என்ன என்ன நிற்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை பவுடர். பொட்டுக்கடலை பவுடர் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நம்ம ஃபைனாக நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். அது நோம்பு திறக்கிற நேரத்துக்கு நம்ம நிறையா ரெசிபிஸ் பண்ணுவோம், அந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு நிற்காமல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் கொஞ்சம் எடுத்து தேவைப்படுற ரெசிபிஸ்க்கு ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம், அது வசதியாக இருக்கும். அதனால் அதையும் செஞ்சு வச்சுக்குவோம். அடுத்து நம்ம பார்க்குறது பாதாம் மிக்ஸ். இது வந்து நம்ம டெலிசியஸ் டெய்ரி சேனலில் இது போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நோம்பு திறக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணி ஜில்லுன்னு கொடுத்துக்கலாம், சூடாக வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், எப்படி என்னமோ நம்ம தேவைப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், அதனால் இதுவும் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப செம்மையாக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது நெய். நம்ம வந்து நெய் வீட்டிலையே தயார் பண்ணால் ரொம்ப நல்லது, அதனால் நாங்கள் வந்து எப்போதும் இப்படி தான் தயார் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம வீட்டிலையே ஆடையெல்லாம் எடுத்து வெண்ணெய் எடுத்து ஹோம் மேட் கீ நம்மளே தயார் பண்ணிக்கலாம். அது நோம்புக்காக முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நோம்பு நேரத்தில் சகர் நேரத்தில் சாப்பாட்டுக்கு போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம். நிறைய நம்ம ரெசிபிஸ் பண்ணும்போதும் நெய் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். கீ ரைஸ் பண்ணுவோம், அப்புறம் குருமா அதுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதனால் முன்னாடியே நம்ம இந்த நெய் தயார் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லது, நோம்பு நேரத்தில் அது வேறு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வீட்டிலையே செய்கிற நெய் வந்து மனமும் சூப்பராக இருக்கும், கலரும் செம்மையாக இருக்கும். அடுத்தது புளி பேஸ்ட்டு, அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். புளி பேஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 30 நாளைக்கு நோம்புக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
நெய்லி எந்த நேரத்தில் நம்ம அணங்காய்ச்சிரமோ அந்த நேரத்தில் புளியை ஊற வச்சுக்கிட்டு கரைச்சிக்கிட்டு நிற்க தேவையில்லை. செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த டக்குன்னு எந்த நேரமும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நம்ம புளி பேஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம புளி வந்து அந்த நேரத்தில் ஊற போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அழுப்பி போட்டுக்கிட்டு பாக்கி இருந்தால் தூக்கி போட்டுருவோம், வேஸ்ட்டாக போயிடும். ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம் நிற்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு பாக்கியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு இந்த புளி பேஸ்ட் வந்து வெளியிலேயே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புளி பேஸ்ட் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம் இன்ஷால்லா. அடுத்து நம்ம சர்க்கரைப்பாகு செய்ய போகிறோம். சர்க்கரைப்பாகுக்கு வந்து 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். அதில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்குவோம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வடிகட்டிக்குவோம். தூசி இது இருந்தால் அதில் நம்மளுக்கு வந்துடும். அதை எடுத்து மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொதித்த பிறகு கொஞ்சம் திக்காயிடும். திக்காயிடுறது ரொம்ப கட்டியாயிடாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 மணி எலுமிச்சை மரத்தை புரிஞ்சு விட்டுக்கலாம். அதில் புரிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா ஆறினோடனே ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அது ஜூஸ் கரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நோன்பு நேரத்தில் நோன்பு வேற வச்சுக்கிட்டு வெயில் நேரமாக இருக்குது. ஆனால் அடுப்பாங்கல் ரெண்டு ரொம்ப புழுக்கத்தில் ரொம்ப நிற்க தேவையில்லை. அதனால் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி சொல்ல தயார் பண்ணிக்கிங்க. எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால ரொம்ப தடுமாற்றமாக தான் பேசியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் part-2 வருது இன்ஷால்லா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா.